வாழ்வாய் வாழும் முருகனே, அழகு மயிலேறும் குகனே, அழகு தமிழ் பாட்டின் வழியே பாட வந்தேன் புகழ் மாலை தன்னை. அழகு மலை வாழும் முருகனே, அழகு மயிலேறும் குகனே, அழகு தமிழ் பாட்டின் வழியே பாட வந்தேன் புகழ் மாலை தன்னை. தேசிகனுக்கு பூலகில் ராமதேவன் பாடுவேன், புகழ் மாலை அரங்க தேசிகனுக்கு பூலகில் ராமதேவன் பாடுவேன். வகைபட பிரணவ குடிலில் வடிவேலன் இருக்க கண்டே, வகைபட பிரணவ குடிலில் வடிவேலன் இருக்க கண்டே. அழகர் மலை வாழும் முருகனே, அழகு மயிலேறும் குகனே, அழகு தமிழ் பாட்டின் வழியே பாட வந்தேன் புகழ் மாலை தன்னை. அழகர் மலை வாழும் முருகனே, அழகு மயிலேறும் குகனே, அழகு தமிழ் பாட்டின் வழியே பாட வந்தேன் புகழ் மாலை தன்னை. வணக்கம். ஓங்காரக்குடிகளுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மேச்சேரி பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் தாய்மார்களையும் பெரியோர்களையும் ஓங்காரக்குடியில் சார்பாக, ஓங்காரக்குடியில் ஆசான் சார்பாகவும், தொண்டர்கள் சார்பாகவும், அன்பர்கள் சார்பாகவும் மீண்டும் உங்களை வணங்கி வரவேற்கின்றேன். நாம் பார்த்த கடவுள் இப்படி பலவிதமான உருவங்களோட உருவத்தோட இருக்காங்க, அப்படிதான் இருப்பாரா அப்படின்னா இல்லை. கடவுள்ங்கிறவர் வந்து ஒரு தனி மனிதர் அல்ல, இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். கடவுள்ங்கிறவர் தனி மனிதர் அல்ல, கடவுள்ங்கிறது வந்து அது ஒரு தன்மை, கடவுள் தன்மை, அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஒரு என்ஜினியர்னு சொல்ற மாதிரி, ஒரு டாக்டர்னு சொல்ற மாதிரி, யார் யார் அந்த தகுதி உள்ளவங்க படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி ஆகிறது, என்ஜினியருங்கிற அந்த தகுதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, டாக்டருங்கிற ஒரு தகுதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுவும் தகுதி உள்ளவர்கள் கடவுள் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இயற்கையை வழிபாடு செய்தோம்னா சூரியனை வழிபாடு செய்தோம், ஒளி ஒளியை வழிபாடு செய்தோம், வாயு பகவான் சொல்லிட்டு காற்றை வழிபாடு செய்தோம், நெருப்புன்னு சொல்லிட்டு அக்னி பகவானை வழிபாடு செய்தோம், வானம் அவங்களையும் வழிபாடு செய்தோம், மண் பூமி பூமாதேவின்னு சொல்லிட்டு பூமியையும் நம்ம வழிபாடு செய்தோம். இது ஆரம்பத்துல நாம வழிபாடு செய்தது எல்லாமே வந்து இயற்கையை வழிபாடு செய்தோம். ஆனா கடவுள்ங்கிற கான்செப்ட் எப்ப வந்தது, எப்பப்ப நாம இப்படி எல்லாம் வழிபாடு செய்து ஒருத்தர் தகுதி உள்ளவர் ஒரு மேனிலைக்கு போறாரோ அவரை நாம கடவுளா வழிபாடு செய்தோம். நம்முடைய குடும்பத்துக்கு உறுதுணையா இருந்த நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்தோம், நம்முடைய சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சமுதாய சீர்திருத்தவாதிகளை வழிபாடு செய்தோம். இப்ப அப்படிதான் நம்முடைய குலதெய்வ வழிபாடும் அப்படிதான் ஏற்பட்டது. ஆனா அவங்க எல்லாம் யாரு எங்கேயோ வானத்திலிருந்து குதிக்கல, நம்மள மாதிரியே மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து அவங்களுடைய அந்த கருணை உள்ளத்தினால, கருணை எண்ணத்தினால, தான் சார்ந்த சமுதாயத்துக்கு, தான் சார்ந்த குடும்பத்துக்கு அவங்க நல்லது செய்ய போகும்போது அவங்கள நாம கடவுள் மாதிரி நாம வழிபாடு செய்தோம் இல்லையா. அப்ப வழிபாடு, நம்ம இயற்கையை வழிபாடு செய்திருந்த நாம் குலதெய்வ வழிபாடு, நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் விரும்பி செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்தோம். அவர் வந்து இதை தான் சாப்பிடுவாரு அப்படின்னம்னா அதை அவருக்கு நாம வழிபாடா படையலா நாம செய்தோம். நாம் வணங்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் வழிபாடுன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா
அவர்கள் அசைவம் சாப்பிட்டவர்களா இருந்தா அசைவ வழிபாடும் பண்ணோம், மது அருந்தவர்களா இருந்தா மதுவும் நாம படைச்சோம், சுருட்டு பிடிக்கிறவர்களா இருந்தா சுருட்டும் நாம படைச்சோம். ஆனாலும் அப்படியெல்லாம் நாம் வழிபாடு செய்ய 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 அந்த வழிபாடு வந்து தொடர்ச்சியா நம்முடைய தாத்தா வணங்குறாரு, நம்முடைய அப்பா வணங்குறாரு, நம்முடைய பிள்ளைகள் நாமும் வணங்கணும், நம்முடைய பிள்ளைகளையும் வணங்க வச்சோம். இப்படிதான் நம்மளுடைய வழிபாடு வந்து ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் வந்தது. ஆனாலும் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கடவுள் என்பவர் தனி மனிதர் அல்ல. கடவுள் என்பது ஒரு தன்மை, அது ஒரு குவாலிஃபிகேஷன். யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த கடவுள் நிலையை அடைய முடியும். இப்ப கடவுள் என்பவர் மனிதனாக பிறந்தவர் தான் கடவுளாக மாறுகிறார். நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நாம் வணங்கக்கூடிய அத்தனை பேரும் மனிதனாக பிறந்துதான் கடவுள் ஆனவர்கள். இப்போ ஒரு மனிதன், பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் வரவேண்டிய முக்கியமான உயர்ந்த நிலை, அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு, அடையக்கூடிய உயர்ந்த தன்மை என்ன? முக்தி நிலை. அப்ப இறப்பையும் பிறப்பையும் கடந்த ஒரு நிலைக்கு பேரு முக்தி நிலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த நிலை எதுன்னு பார்த்தோம்னா முக்தி நிலை. அந்த முக்தி நிலை, அதான் கடவுள் நிலைன்னு சொல்றேன் இல்லையா, அந்த கடவுள் நிலைங்கிறது ஒரு தகுதி. இந்த தகுதியை நாம் தான் அடைய வேண்டும், நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம்ங்கிறது வந்து எதனுடைய செயல்பாடு? நாம் பார்க்கக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய, நாம் நுகரக்கூடிய, நாம் உணரக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய அத்தனை ஐம்புலன்களினுடைய தாக்கம் தான் மனம். நீங்க பார்க்காத ஒன்ன உங்க மனம் சிந்திக்காது, நீங்க கேட்காத ஒன்ன உங்க மனம் சிந்திக்காது, நீங்க உணராத ஒன்ன உங்க மனம் சிந்திக்காது. இப்ப அந்த மனம்ங்கிறது ஐம்புலன்களோட கட்டுப்பாடு. ஐம்புலன்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் உங்க மனம் சொல்லும். முதல்ல நம்ம கடவுள் நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் எப்படி சொல்லலாம்? பிரவா நிலை. மீண்டும் பிரவா நிலை, இரவா நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, முக்தி நிலை, சித்தி நிலை. சித்தி நிலைங்கிறது தான் உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு ஒருவன் வந்தால் மனிதன் தெய்வமாகலாம். மனிதன் தெய்வம். அப்படி மனிதனாக இருந்து சித்தி பெற்ற முதல் மனிதன் முருகப்பெருமான் தான். முதல் முதலா மனிதனாக பிறந்து இரவாநிலை அடைந்து முக்தி நிலை பெற்று சித்தி நிலை பெற்று மீண்டும் பிறவாநிலைக்கு போன முதல் மனிதன் முருகப்பெருமான். இப்ப முருகப்பெருமான் கடவுள், முருகப்பெருமான் கடவுள். முருகப்பெருமானுக்கு பிறகு அகத்தியர், நந்தீசர், திருமூலர், கரூர் தேவர், நந்தனார், ராமலிங்க சுவாமிகள், இன்றைக்கு நம்மளுடைய ஓங்கார குடிலாசான், இன்றைக்கு நம்மளுடைய ஓங்கார குடிலாசான். இப்போ அத்தனை பேருமே அந்த நிலையை அடைந்தார்கள். இவர்கள் மட்டுமல்ல, நான் சொன்னது ஒரு 10 பேரை சொல்றேன், 9 கோடி பேருக்கு மேலாக இந்த உலகத்தில் இருக்காங்க. 9 கோடி பேருக்கு மேலாக இருந்தாலும் அவர்களால் நம்முடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள், நம்முடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள். கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அருவ நிலையில் இருப்பார்கள். அருவ நிலை, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதையும் அருவ நிலையாக இருந்து நம்மை கவனித்துக் கொண்டு இருப்பார்கள். இப்ப அருவ நிலையில் இருக்கக்கூடியவரை நாம பார்க்க முடியுமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. யார் மனம் உருகி ஒன்றி வழிபாடு செய்கின்றார்களோ, வழிபாடுங்கிறத விட உருகி பூஜிக்கின்றார்களோ, அவர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். புற வழிபாடுங்கிறது வேற, அக வழிபாடுங்கிறது வேற. இந்த அக வழிபாடுல யார் ஒருவர் வருகிறார்களோ, கடவுள் எங்க இருக்காரு? கோயில்ல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கார், ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கார். அது ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் அல்லது வேற எந்த உயிரினமாக இருந்தாலும் அத்தனை உயிரினங்களிடத்திலும் கடவுள் தன்மை இருக்கிறது. இந்த கடவுள் தன்மையை வெளிக்கொள்வதற்கு நாம் பாடுபட்டால் அந்த நிலையை அடைய முடியும். இப்போ சிவன் கோயிலுக்கு போறோம், அவரும் மனிதனாக இருந்து கடவுள் நிலைக்கு வந்தவர். விஷ்ணு கோயிலுக்கு போறோம், அவரும் கடவுள் நிலைக்கு மனிதனாக இருந்துதான் வந்திருக்கார்.
பிரம்மான நம்ம படைக்கக்கூடிய கடவுளை சொல்றோம். அவரும் சாதாரணமா மனிதனாக இருந்துதான் கடவுள் நிலைக்கு வந்திருக்கார். இதை யாரு சொல்றா? இதை உணர்ந்தவங்க சொல்றாங்க. யார் உணர்ந்தா? அந்த கடவுள் நிலைக்கு யாரு போனாங்களோ அவங்க உணர்ந்தாங்க சொல்றாங்க. அப்படி உணர்ந்த ஒருத்தர் ஔவையார். மனிதனாக பிறந்து கடவுள் நிலைக்கு உயர்ந்த ஒரு பெண்மணி ஔவையார். அவங்க சொல்றாங்க, மாலும் மனிதன், மா மலரோனு மனிதன், ஆழமுண்ட கண்டன் மனிதன், சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார் கற்றும் அறிந்தாரும் இல்லை. இதை யார் உணர முடியும்? மனிதனாக பிறக்கிறவனுக்கு தான் கடவுள் தன்மை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றது யாரு? அந்த நிலைக்கு போனவங்க தான் சொல்ல முடியும். அந்த நிலைக்கு போகாம யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் சொல்றாங்க, அந்த கடவுள் நிலையை ஒருத்தர் அடையிறாங்க அப்படின்னம்னா அவன் மனிதனாக பிறந்தவன் தான் அடைய முடியும். அப்ப மனிதனாக பிறந்த ஒருவருக்கு கடவுள் தன்மையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐயா இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, குணக்கேடுகளை நீக்கியவர் தான் கடவுள். நம்மளுடைய குணக்கேடுகள் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அவர் தான் கடவுள் நிலைக்கு உயர முடியும். இப்ப கடவுள் நிலைக்கு ஒருவன் வர வேண்டும் என்றால் தம்மிடம் இருக்கக்கூடிய குணக்கேடுகளை போக்க வேண்டும். கண்ணொருவில் கருணை வடிவாய் கண்டேன், உண்டேன் புகன் தந்த அமுதை உணர்ந்தேன். அரங்கனே அவனன்று அரங்கன் வழி அறுமுகனின் அறமாட்சி கண்டு மகிழ்ந்தே. வரங்கள் தர உலக மக்களுக்கு வாழும் ஞானி உண்டென கண்டே. அழகர் மலை வாழும் முருகனே, அழகு மயிலேறும் குகனே, அழகு தமிழ் பாட்டின் வழியே பாடவன் தேன் புகழ் மாலை தன்னை. அழகர் மலை வாழும் முருகனே, அழகு மயிலேறும் குகனே, அழகு தமிழ்